Thank you. I'm going to move it. Hi friends, welcome. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜேகஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேட் ரிவ்யூ. இது பார்ட் 3. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஆக்சுவலாக பேட் ரிவ்யூ நான் பண்ணும்போது அது ஒரு நாள் ஆச்சு. ஆக்சுவலாக 3 மந்த்ஸ் பேக் நான் பண்ணியிருந்தேன். அப்போது ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்தது, இந்த மாதிரி உங்கள் பின்னாடி இருக்கிற டன் பேட்டோட ரிவ்யூ பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பிகாஸ் நாங்கள் பண்ணது ஃபுல்லாகவே ஜிஎஃபோட பேட்டாக பண்ணிட்டு இருந்தோம். அவர் சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா, சரி நம்ம அடுத்த பேட்டையும் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அந்த டன்னை வந்து என்னால் ரிவ்யூ பண்ண முடியல, ஏன்னா அது சோல்ட் அவுட். ஸோ அது மாதிரி நல்ல பேட்ஸும் வந்திருக்கு புதுசாக, ஜிஎஃப்லேயும் வந்திருக்கு, அஸ் வெல் அஸ் எஸ்எஸில் வந்திருக்கு. எஸ்எஸ் ரெட்ரோ நிறைய வந்துட்டுருக்கு அதில் மாடல்ஸு, ஸோ அதுவும் வந்திருக்கு. அப்புறம் எஸ்ஜிலையும் நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த பேட்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் பார்க்குறோம். சரி ஓகே, முதல்ல நம்ம எஸ்எஸ் ரெட்ரோ அந்த பேட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த பேட்டு, இப்போது வந்திருக்கு புதுசாக, கம்மி காஸ்ட் தான். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இது 7400. இதோட கிரெயின்ஸ் பார்த்தாலும் இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்ல கிரெயின்ஸ் தான் இதுவும். ஸோ இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்ல கிரெயின்ஸு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டும் இல்லை, கம்மி வெயிட்டு தான். 7400க்கு எஸ்எஸ் கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம் தான், நல்ல பேட்டு. எனக்கு பேலன்ஸ் இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பேலன்ஸு. பேட்டோட சவுண்டே நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல பஞ்ச் ஒன்று இருக்குது, நல்ல பஞ்ச் தெரியுது. இல்லை ஸோ என்ன சொல்கிறதுனா, ஒரு சாஃப்ட்னஸ் உள்ள நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இங்கிலீஷ் உள்ள அப்படின்னு இருக்கும்போது ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் உள்ள. ஸோ அந்த பால் வந்து அந்த பஞ்ச் ஆகிட்டு மேலே வருது, நல்லா தெரியுது. முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்ஸ் நாங்கள் எடுக்கும்போது கச்சாமச்சான் பேட்ஸ் எடுக்க மாட்டோம், நல்ல பேட்ஸை நாங்கள் அந்த பஞ்செல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் எடுப்போம் மேக்ஸிமம். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் மறுபடியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து செலக்டிவ் பேட்ஸ் மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த பேட் சவுண்டு மட்டும் நான் பார்த்துக்கலாம். இந்த சவுண்டே தெரிஞ்சு இல்லையா பேட் வந்து என்ன அளவுக்கு இருக்குன்ட்டு. அதே போல் இதோட சைட்ஸை பார்த்துக்கோங்க, இதோட என்ன வித் இருக்குது, பிரெத் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இது. ஸோ இதை புஷ் பண்ணும்போதும் சரி, தூக்கி அடிக்கும் போதும் சரி, இந்த பேட் ஒரு நல்ல நல்ல யூஸ் ஆகும். இது எஸ்எஸ் டன்னோட நம்ம ரிவ்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் டன் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வர பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் சொன்ன மாதிரி எலக்ட்ரோ அப்படின்னு சொல்லும்போது பழைய பேட்டை அப்படியே அவங்க அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கொண்டு வராங்க, நல்லாவும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பே இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற பேட் வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லாம் எஸ்எஸ் பற்றி சொல்லும் போது ஜேஎஃப் பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ ஜேஎஃபில் கிங்ஸ் 3000 அப்படின்ற ஒரு பேட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிரெயின்ஸ் பார்த்துக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கிரெயின்ஸ் இருக்கு. இதோட சைடு வியூ சேம் அதே மாதிரி தான் பேட்டு, சவுண்டு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சென்டர் ஆஃப் தி பேட் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அதே சவுண்ட் ஆகும். ஸோ இதுவும் நல்ல பேட்டு தான், லைட் வெயிட். ஸோ லைட் வெயிட் பேட், இந்த பேட்டை யூஸ் பண்ணலாம். தள்ளி ஆடுறதுக்கும் டிஃபென்சிவ் பிளேயர்ஸ்க்கும், மேக்ஸிமம் டிஃபென்சிவ் பிளேயர்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பேட்ஸு. அவங்களே தள்ளி ஆடணும்னு ஒரு ஆசை வரும், ஏன்னா பேட்டை வந்து இந்த சவுண்டு வரும், பால் படுற சவுண்டு வரும்போது பேட்டு சமத்தியாக இருக்கும், அப்போ தான் அவங்களுக்கும் அதுவும் தெரியும். இதோட முக்கியமான விஷயம் நான் ஒன்று ரொம்ப சொல்லணும்னு போகிறேன். சப்போஸ் சம்
பேட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டம் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாட்டம் வெயிட்டை நம்ம கம்மி பண்ணோம்னா சில என்ன பண்ணுவாங்க துத்து துருன்னு பேட்டை வந்து இழைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ ஒரு க்ளவ் ஒரு கிரிப்பு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு கிரிப்புக்கு பதிலாக ரெண்டு கிரிப்பு போட்டுட்டு நீங்கள் ஆடினாவே இது பேட்டோட வெயிட்டை உங்களுக்கு காம்பன்சேட் பண்ண முடியும். ஸோ சின்ன டிப் அதை நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஜேஎஃப் பேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே நல்ல பேட்ஸாக தான் இருக்கும், நிறைய கிரைன்ஸ் இருக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய கிரைன்ஸ் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதும் உங்களோட இது என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய விஷ் எப்படி இருக்கோ அதுமாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பேட்டோட சவுண்டும் பார்த்துக்கோங்க, அந்த பர்ஃபார்மன்ஸையும் பார்த்துக்கோங்க.